வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. ரீல்ஸ் வீடியோக்களை வைத்து ஃபேமஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக வசமாக சிக்கியிருக்கும் ரசிகர்களின் ரசிகன் மணிக்கு அறிமுகமே தேவையில்லைதான். எக்ஸ்பிரஷன் கிங் போல பல மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை வைத்து ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதித்து வரும் மணி ஏனமோ தாம் ஒரு சமூக சேவகர் போல மகளிர் கல்லூரிகளுக்கு சீஃப் கெஸ்டாக சென்று புலங்காகிதம் அடைந்த வீடியோக்களும் ஏராளம். அதிலும் இன்ஃபுளுசர் மணியை மன்மதன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பவுன்சர்கள் போல சூழ்ந்து அவரை பார்க்க பெண்கள் கூடுவதும், வரவேற்பு கொடுக்க மாய்ந்து மாய்ந்து மல்லு கட்டுவதும் பார்க்க சகிக்காதுதான். இந்த நிலையில்தான் இன்ஃபுளுசர் மணி வீடியோ காலில் ஆபாசமாக இருப்பது போன்ற இரண்டு வீடியோக்கள் வெளியாகி அவருடன் ஆசை ஆசையாக செல்ஃபி எடுத்த கல்லூரி மாணவிகளை பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கியுள்ளது. அத்தோடு மணியை சீஃப் கெஸ்டாக அழைத்த கல்லூரிகளையும் கதிகலங்க வைத்துள்ளது. வீடியோவில் இருப்பது மணியா அல்லது மார்பிங்கா என தெரியாமல் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியான நிலையில் விளக்கம் கேட்க செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது இன்னும் அதிர்ச்சியே மிஞ்சியது. முதலில் இரு வீடியோவுமே மார்பிங் என கூறப்பட்ட நிலையில் ஒரு வீடியோவில் இருப்பது தாம் தான் என மணிகண்டனே உண்மையை ஒப்புக்கொண்டார். நிர்வாணமாக பேசுவார்கள் என தெரிந்தே நண்பர்களிடம் காட்டுவதற்காக வீடியோ காலை அட்டன் செய்ததாக மணிகண்டன் பேசியது அவரை கொண்டாடிய 2K Kids கேர்ள்ஸ்களை கூனி குறுக வைத்திருக்கிறது. இதன் பின்னணியை விசாரித்த போது சமீப காலமாக செலிபிரிட்டியாக இன்ஸ்டாவில் தலை தூக்கும் சிலர் ஃபேன்ஸ் ஒன்லி என குரூப்பை வைத்து ஃபாலோயர்ஸ்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு தனிப்பட்ட முறையில் வீடியோ காலில் பேசி வருவது புலப்பட்டது. இந்த வீடியோ கால் சாட்டுகள் சில நேரங்களில் எல்லை மீறி செல்வதும் வழக்கம் என கூறப்படும் நிலையில் தற்போது வெளியான மணியின் வீடியோ கூட அந்த மாதிரியான கேட்டகரியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. முதலில் வீடியோவில் இருப்பது தாம் தான் என ஒப்புக்கொண்ட மணிகண்டன் சில நிமிடம் கழித்து மீண்டும் செய்தியாளருக்கு அழைத்தார். எடுத்ததுமே இதையெல்லாம் செய்தி போடாதீங்க என ஓங்கிய குரலில் பேச ஆரம்பித்தார். ஏன் என செய்தியாளர் கேட்க தனது ஊர்க்காரர்களுக்கு யூடியூப் பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் டிவியில நியூஸ் போட்டால் அவமானமாகிவிடும் என பேசி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். எந்த தவறும் செய்யாத போது எதற்காக பதற வேண்டும் என்ற செய்தியாளர், அப்படியென்றால் ஊரில் இருக்கும் பெண்களை எல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் மட்டும் இன்ஸ்டாவில் பதிவேற்றலாமா என கேள்வி எழுப்ப ரசிகர்களின் ரசிகன் மணிகணி பதில் சொல்ல முடியாமல் பதற்றமாகினார். எங்க அம்மா எங்க ஊருக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே நான் தெரியாது. இப்ப பாக்குறவங்களுக்கு நீங்க இப்படி ஒரு ஆபாச வீடியோ வெளியாச்சு, நானும் நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணவனா நீங்க எப்படி போடுவீங்கன்னு தெரியும். ஆபாச வீடியோ இப்படி ஒண்ணு வெளியாச்சு, அதை பத்தி இவரு இப்படி விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லும் போது பாக்குறவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆபாச வீடியோ வெளியாச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவிகள் சிலருக்கு 18 வயது கூட பூர்த்தியாகியிருக்காது. அவர்களை வீடியோ எடுக்க பெற்றோர் சம்மதம் தான் முக்கியம். அப்படி இருக்கையில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள கல்லூரி மாணவிகளை எந்த அனுமதியும் இல்லாமல் வீடியோ எடுத்து பதிவிட்டு பணம் சம்பாதித்து விட்டு தன் மூலமாகத்தான் கல்லூரிக்கே ப்ரமோஷன் கிடைக்கிறது என கல்வி தந்தை போல மணிகணி பொங்கி எழுந்தார். ஃபேன்ஸ் ஒன்லி குரூப் வைத்துக் கொண்டு பேசும் சில இன்ஃபுளுசர்கள் மூலம் நிர்வாண வீடியோ கலாச்சாரமும் பெருகும் என்ற பேரச்சம் எழுந்திருக்கிறது. ஆகையால் கணக்கு வழக்கின்றி இன்ஸ்டாவில் முளைக்கும் இன்ஃபுளுசர்களை கட்டுப்படுத்த நிலையான வழிமுறைகளை கொண்டுவர வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல எத்தனையோ பேர் இருக்கும் நிலையில் பொழுதுபோக்கிற்காகவும் விளம்பர மோகத்திற்காகவும் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களை அழைத்து விருது கொடுத்து உபசரிப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் தனியார் கல்லூரிகள்தான் சோசியல் மீடியா பிரபலங்களை அழைப்பதை ட்ரெண்டாக்கி வரும் நிலையில் சீஃப் கெஸ்டை அழைக்கவும் விதிகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.